வணக்கம். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக சரவணன். 280 கிலோமீட்டர் பயணித்து முதுமலை வந்தது தருமபுரி குட்டி யானை. தருமபுரியில் இருந்து 280 கிலோமீட்டர் தூரம் 8 மணி நேரம் பயணித்து முதுமலை வந்து சேர்ந்த குட்டி யானையின் பராமரிப்பு பணிகள் பொம்மன் தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் சமீபத்தில் மின்சாரம் தாக்கி 3 காட்டு யானைகள் இறந்த சம்பவத்தில் தாயை இழந்த 2 குட்டி யானைகளை வேறு யானை கூட்டத்தில் சேர்க்கும் பணியில் தருமபுரி வனத்துறையினருடன் முதுமலை சிறப்பு குழுவும் ஈடுபட்டது. இந்நிலையில் 9ஆம் தேதி பெண்ணாகரம் வனப்பகுதியில் தாயை பிரிந்து 5 மாத ஆண் குட்டி யானை தனியாக தவித்துக் கொண்டிருந்தது. அதனை தாயிடம் சேர்க்க முயற்சி மேற்கொண்டனர், பலன் கிடைக்கவில்லை. இதனால் குட்டியை நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் கொண்டு சென்று பராமரிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மார்ச் 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மருத்துவ குழுவினர் கண்காணிப்புடன் வாகனத்தில் புறப்பட்ட குட்டி யானை 280 கிலோமீட்டர் பயணித்து 11 மணிக்கு முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்தடைந்தது. அங்குள்ள ஒரு பகுதியில் பாதுகாப்பாக குட்டியை தங்க வைத்து முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். இதனை பராமரிக்கும் பணிகள் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற யானை பாகன் பொம்மன் மற்றும் அவரது மனைவி பெல்லியிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர்கள் அதன் அருகில் தங்கி அதனை கண்காணித்து வருகின்றனர். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார்.